அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கறோம் என்ன கேட்டிருக்காங்கனா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம வந்து வர்க்க பூர்த்தி முறையில் சமன்பாடுகளை தீர்க்க அதாவது கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் ஓகே கிளியர்ங்களா இந்த மெத்தட்ல வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ax2 bx c is equal to 0 அப்படிங்கற மாதிரி இருக்குமா இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த a யோட மதிப்பு வந்து 1 ஆக்கிரணும் அப்போ a க்கு பக்கத்துல ஏதாவது நம்பர் இருந்தா அதே நம்பரால டிவைட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க அதோட வேல்யூ வந்து 1 ஆயிடும் ஓகேவா இந்த கான்ஸ்டன்ட்ட வந்து இந்த சைடு கொண்டு போறணும் is equal to இந்த சைடு ஓகேவா அடுத்து இந்த x க்கு பக்கத்துல கேளுன்னு இருக்குல எக்ஸ் தமிழ்ல கேளு இங்கிலீஷ்ல வந்து கோஎஃபிஷியன்ட் இந்த இதை என்ன பண்ணணும்னா 2 வால டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் a யோட மதிப்பை வந்து 1 ஆக்கிரணும் செகண்ட் ஸ்டெப் கான்ஸ்டன்ட்ட வந்து இந்த சைடு கொண்டு போறணும் தேர்ட் ஸ்டெப் வந்து x க்கு பக்கத்துல இருக்கல கோஎஃபிஷியன்ட் அத வந்து 2 வால டிவைட் பண்ணணும் அப்புறம் கிடைக்கிற ஆன்சரை வந்து ஸ்கொயரிங் பண்ணணும் அந்த ஸ்கொயரிங் பண்ணது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் இதுல இந்த நாலு ஸ்டெப்பை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இன்னொரு டைம் ரிமைனிங் சொல்லிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க நம்பரை வந்து 1 ஆக்கணும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1ன்ற மாதிரி கொண்டு வந்துடணும் கான்ஸ்டன்ட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ அந்த கோஎஃபிஷியன்ட் இதை வந்து 2 டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வந்து ஸ்கொயரிங் பண்ணணும் அந்த ஸ்கொயரிங் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா அதை வந்து இந்த சைடும் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரி சம் செய்யலாமா இதுதான் அவங்க கொடுத்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இப்போது என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறேன்னா இப்போ இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுவோம்ல அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 ஓகேவா இப்போ எக்ஸை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு 3x த்ரீ எக்ஸ் ஸ்கொயரு இதை வச்சு 2 பண்ணோம்னா ப்ளஸ் 2x ஓகேவா இப்போ மைனஸ் 1 வச்சு 3x பண்ணோம்னா மைனஸ் 3x மைனஸ் 1 வச்சு 2 பண்ணோம்னா மைனஸ் 2 அவ்வளோதான் ஓகேவா இப்போது எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து மைனஸாக வரக்கூடாது நமக்கு பிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 வராமல் பார்த்துக்கிறது நல்லது தான் அப்போது நம்ம இந்த டேர்மை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்போது இது வந்து மைனஸ் 5x வரும் இது மைனஸ் 7 வரும் ஓகே கிளியருங்களா இந்த டேர்மில் உள்ள சிம்பிள்ஸ் எல்லாமே சைன் அப்படியே இருக்கும் அப்போது இது எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத ஃபுல்லாக நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போது இந்த சைடு வந்து மைனஸ் 5x போடும்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஒரே சைடு எழுதிக்கிறது நல்லது இல்லையா அதனால் இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் இப்போது 3x2 இப்போது இந்த மைனஸை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் 5 மைனஸ் 3 கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் 8x கிடைக்கும் மைனஸ் 8x 2x மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் 6x கிடைக்கும் ஓகேவா இந்த மூணு டேர்முமே எப்படி மாறி இருக்குன்னு பார்த்துட்டிங்கல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா சிம்பிள் 1 இருக்கனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மைனஸ் 6x கிடச்சிருச்சு இது ரெண்டுமே மைனஸ் இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் ஓகே கிளியருங்களா இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து 1 ஆக்கிடணும் இப்போது இங்கே 3 இருக்குது அப்போது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3 டிவைட் பண்ணிட வேண்டியதான் டிவைடிங் பை 3 ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேவா அப்போ இதுக்கு கீழே 3 இந்த டேர்ம்க்கு கீழே ஒரு இதை மட்டும் 3 டிவைட் பண்ணக்கூடாது இல்லை எல்லாமே பண்ணணும்ல அப்போ எல்லாம் பண்ணும்போது இது இது கட் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 ஆகிடும் இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா 2 இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா 3 அப்போ எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது இந்த கான்ஸ்டன்ட் தூக்கி இந்த சைடு போட்டுறணும் அப்போ இந்த மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆகிடும் இங்கிட்டு வரும்போது ஓகே கிளியருங்களா அடுத்த ஸ்டெப் என்னது இந்த மைனஸ் 2 இருக்கு இல்லையா எக்ஸ் பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டு அதை 2 டிவைட் பண்ணணும் 1/2 போட்டிருக்கோம் 2 டிவைட் பண்ணால் இது இதுவும் கட்டாச்சுன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர்ன்றது என்னது 1 ஸ்கொயர்டு ஸ்கொயரிங்கில் போனாலே மைனஸும் ப்ளஸ்ஸும் ரெண்டும் 1 தானே அப்போது 1 ஸ்கொயர்டு இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இந்த சைடும் இந்த சைடும் ஆட் பண்ணுங்கன்னு இருக்கேன் ஸோ ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு ஓகே கிளியருங்களா இப்போது இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு ரீகேப்பேன் அதாவது இப்போது இது எப்படி ஃபார்மில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது இந்த ஃபார்ம் இது ஏ ஸ்கொயர்டு இது மைனஸ் 2ab இது ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முக்கு இது வந்திருக்கு இதுவாக வந்துச்சா நாம தானே கொண்டு வந்தோம் அப்போது ஏன் அப்படி பண்ணோன்னு ஒரு டைம் பார்த்துடலாம் இப்போ நடுவில் என்ன இருக்குது நடுவில் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்வோம் 2ab சொல்வோம் நடுவில் கட்டம் ஓகேவா 2xன்றது 2ab
இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை ஒன் ஆக்கிட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அத்தனை பண்ணணும். அப்போ பண்ணோம்னா இங்கே என்ன இருக்கும், டூ ஒன்று ஒன் ஒன்னோட வேல்யூ டூ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே, அப்போ டூ பின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், டிவைடட் பை டூ, ஒன் பை டூ பண்ணோமா இல்லையா, டூவால் அடிச்சு கொடுத்தோம்ல, அப்போ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் அந்த இடத்துல என்ன இருக்கும், பி தான் இருக்கும். அப்போது இந்த வேல்யூ தானே இந்த மைனஸ் ஒன்று. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், பி ஸ்கொயர்டு, பி இதை வந்து ஸ்கொயரிங் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பி ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த பி ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம், இங்கே டூவும் ஆட் பண்ணோம், இந்த சைடும் ஆட் பண்ணோம். அப்போது நாம் தான் இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம், புரியுதா. அதனால தான் இதை ஒன்று இந்த ஏ டம்மை வந்து ஒன் ஆக்கிட்டோம், இந்த எக்ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறத ஒன் ஆக்கினோம், அப்புறம் இதை டூவால் டிவைட் பண்ணோம், அப்புறம் வந்து கிடைக்கிற ஆன்சரை ஸ்கொயரிங் பண்ணோம். இப்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த ஃபார்முக்கு வந்துருச்சா, ஏன்றது என்னது, இங்கே ஏ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏன்றது என்னது, இங்கே எக்ஸு, பிங்கிறது என்னது ஒன்று. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர்ன்றது இந்த ஒன் ஸ்கொயர்ன்றது ஒன்று, த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர். இப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் வேணும்னா இந்த ஸ்கொயரிங்கை ரிமூவ் பண்ணால் இது இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் போடுவோம்ல, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே ஃபோர் வரும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா டூ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸுக்கு வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது இங்கே இந்த சைடு போகும்போது டூ ப்ளஸ் ஒன். ஓகே கிளியருங்களா, ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா. இப்போ மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, ப்ளஸ்ஸு மைனஸ்னு, மைனஸ் டூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ எக்ஸோட வேல்யூ த்ரீ மைனஸ் ஒன், அவ்வளோதான். தேங்க்யூ.